வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோவக்காய் சட்னி செய்ய போகிறோம். இந்த கோவக்காய் சட்னி வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்பவே வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் வெள்ளை உளுந்து நான் சேர்த்துக்கிறேன், 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நிலக்கடலையை வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாவை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இன்றைக்கி 6 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம வந்து புளியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளி வேண்டான்னு நினச்சிங்க அப்படின்னா தக்காளி பழத்தை நம்ம சேர்த்துக்கூட நம்ம வதக்கி செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா பொருளையுமே நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ நான் 10 கோவக்காவை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து வந்து வதக்கிக்குவோம். நம்ம வதக்கிறப்ப கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். கோவக்காவோட நிறம் கொஞ்சம் லைட்டாக மாறி வர்ற அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்குவோம். இப்போ சின்ன பீஸ் கட்டி பெருங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லா பொருளையும் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு, அதிகபட்சம் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்குனீங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த கோவக்காவோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கோவக்காவோட தோல் பகுதி எல்லாமே நல்லாவே வதங்கி வந்து நிறம் மாறி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்ச பிறகு இதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்குவோம். வதக்கி எடுத்த பொருள் எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம இதுக்கு தேவையான இப்போ தாளிப்பை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து அதே பாத்திரத்தையும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதே பாத்திரத்தில் நம்ம வந்து தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இப்போ 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது கூடவே 3 காஞ்ச மிளகாவையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இது கூட சேர்த்து நம்ம வந்து கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்குவோம். இந்த மாதிரி நம்ம அரைச்ச பிறகு இதை தாளித்து நம்ம வந்து இதில் வதக்கி சேர்த்தோம் அப்படின்னா கோவக்காவோட பச்சை வாசனை இல்லாமல் ரொம்பவே வந்து டேஸ்டியாக நமக்கு வந்து கிடைக்கும். நல்லா நம்ம விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்கோங்க. இப்போ கோவக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து வந்து பவுலுக்கு மாற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.